ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கேமிங் வித் குரு சேனல். இந்த வீடியோவில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இனி வந்து கிறிஸ்மஸ் அப்டேட்டுன்னு சொல்லியிருந்தானுங்க. உள்ள போய் பார்த்தா ஒவ்வொரு அப்டேட் இல்லை, ஓன்லி விண்டர் லேண்டு டபுள் பிளச் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தானுங்க. அதுவும் ரோல் இன் ரோல் ரோல் தி டைஸ் ஈவெண்ட்டில் வந்துருச்சியா, நம்மளுக்குன்ட்டு காசு கொடுங்குற வசூல் ராஜாடா இது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் சர்வருக்கு ஒரு வசூல் ராஜா தான் இந்த ஈவெண்ட் தான். இந்த ஈவெண்ட்டும் அந்த தீபாவளி விஷய ஈவெண்ட்டும், ஸோ தீபாவளி விஷய ஈவெண்ட் கூட ஒன்ஸ் தான், அது அதை விட்டுருங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இதே மூணாவது தடவை, அதுவும் மூணு டபுள் பிளட் ஸ்கின்னுக்கும், ஸோ வேறு லெவலில். ஸோ இந்த ஸ்கின்னை வந்து நம்மக்கிட்ட காசு கொடுத்து வந்திருக்கானுங்க. ஆனால் இந்த ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா டபுள் ரேஞ்சு, அதுக்கப்புறம் இது ஒரு மைனஸ் அக்ரேசி, அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் மூவ்மெண்ட் ஸ்பீடாமா, அது ஏதோ கருமத்தை கொடுத்துருக்கானுங்க. மூவ்மெண்ட் ஸ்பீடு அது இது லோ டூ லோ ஸ்கின்ட்டு, அதை பற்றி தான் நமக்கு தெரியாது. ஸோ இப்போ ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை கைஸ், இப்போ நீங்கள் வந்து ஒரு நார்மல் டபுள் புல்லெட்டு சுடும் போது ஒரு 12 குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த புல்லெட்டில் இந்த கன்னில் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 குறையுமா. ஸோ இதால் வேறு எந்த மேடம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளி தீபாவளிங்கிற மாதிரிங்களா இந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டுன்னு சொல்லி விட்டுருக்கானுங்க. ஸோ இந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டை நம்மக்கிட்ட வந்து கிஃப்ட் தர போகிறானுங்க. ஆமாம், அதுவும் எப்படின்னா நாளைக்கு காலை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த கிஃப்ட் ஓப்பன் ஆகிடுமா. ஸோ இது நாளுமே உள்ளே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியாதுப்பா. ஸோ இவனுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, ஓப்பன் யுவர் சர்ப்ரைஸ் இன் எதி, இது நாளத்தில் ஏதாச்சும் ஒன்று கிடைக்குமா இல்லை எதுனே தெரியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோச்சி கிரனேஜ் ஸ்கின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேருந்து விண்டர் லேண்ட் ஏகே ஒரு செம்மையான டபுள் டேமேஜ் ஒரு கன்னாக சொல்லிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த கேப் ஸ்கின்னோ ஏதோ ஒன்று ஹெட் ஸ்கின்னோ அதெல்லாம் அதை பற்றினா நம்மளுக்கு தெரியாது. அது ஏன்னா அது நம்ம போடுறதும் கிடையாது. ஸோ அதை விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த MP40 கிரேட். ஸோ MP40 கிரேட் நம்மளுக்கு தேவையில்லை, அது M4A1 அது எதுவுமே தேவையில்லை. நம்ம இந்த ஏகே மட்டும் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் அந்த M1014 இருக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி விண்டர் லேண்டு, ஸோ அது கொடுத்தாலும் போதும். ஏன்னா அதை வச்சு நம்ம ஓட்டணி தான். ஸோ இந்த கிரேனேஜ் ஸ்கின் எப்படிலாம் வெளியே வந்து அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ இது வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகுமா, ஸோ மூணுமே இருக்குமான என்னன்னு தெரியல. அதுவும் அந்த இயற்கை வந்து பெர்மனண்ட்டாக இல்லை அது கிரேட்டான்னு கூட தெரியல. ஸோ அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, ஓகேங்களா. ஸோ வேற லெவலில் இந்த ஈவெண்ட் தான் நம்மளுக்கு இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ நான் நினச்சேன் காலங்காத்தால் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இவனுங்க நல்ல ஈவெண்ட்டாக கொடுத்துருப்பானுங்க. நிறையா சர்வருக்கு வந்து அந்த பேக் ஸ்கின் லொட்டு லூஸ்க்கு ஸ்கேட் பூச்சிங் எல்லாத்தையும் கொடுத்துருக்கானுங்க. ஆனால் நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பெரும்னா ரீமாஸ்டர் வந்து டவுன்லோட் கேட்டிருக்கு. ஸோ நம்மளும் டவுன்லோட் கொடுத்துருக்கோமா. நான் இன்னும் காஸ்ட்யூம் பேக்கே டவுன்லோட் கொடுக்கல, இவனுங்க வேறு இந்த ரீமாஸ்டர் வேறு டவுன்லோட் கொடுக்க சொல்கிறானுங்க. ஸோ அதையும் கொடுத்து வச்சுருவோம். ஸோ நம்மளுக்கு எப்போ ரிலீஸ் ஆக போகுது நம்மளுக்கே தெரியும், ஏன்னா நம்மளுக்கு வந்து January 1 ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா இது FFC அந்த M4A1 இன்னும் போகலையான்னு பார்க்குறேன். நானும் பார்த்துட்டேன் போகிற மாதிரி இல்லை, இது ஏதோ பக்கில் நிற்கிதா இல்லை உங்களுக்கும் நிற்கிதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இல்லை நம்ம கிளைம் பண்ணிடலாம், இல்லை ஒன்று பற்றி பேசணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு. ஸோ இதான் மற்ற சர்வருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டு லோட்டு லூஸுக்கு எல்லாமே கொடுத்துருக்கானுங்க. அதுவும் அந்த எல்சி கொலானோட ஃபீமேல் பண்ணல் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ ஒரு நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஓப்பன் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் இந்த பேண்ட் ஸ்கின்னு வாங்கிடுவீங்க, அது வேறு ஒன்று. ஸோ அது வேறு தனி விஷயம். ஸோ அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம், என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நேற்று வந்து யாரும் எனக்கு டாப்அப் பண்ணியிருக்காங்க, அதுவும் கோடா ஷாப் இல்லையா, 80 ருபீஸ்க்கு டாப்அப் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் தெரியல, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஃபோன் பண்ணி கேட்டேன், இல்லைடா நான் எதுக்கு தான் உனக்கு பண்ண போகிறேன், எனக்கு பண்ணுறதுக்கே காசு இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாருனே தெரியல, பண்ணி விட்டுறதுங்க நன்றி. ஸோ நீங்களாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணிங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடலாம். ஸோ நானும் கேட்டு பார்த்தேன், யார் அப்படி யாரும் பண்ண மாட்டாங்களே, சரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாரும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை சொல்ல வரேன், சரிங்களா. அந்த டேமெண்ட்ஸ் என்னடா பண்ணோம் உங்கள்கிட்ட இப்போ 2 டேமெண்ட்ஸ்டா இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, இந்த விஐபி கிரேட் ஆல்ரெடி 2 போட்டேன், அதில் மேல் டாப் பட்டவர மற்ற எல்லாமே எனக்கு கழிச்சிச்சு. ஸோ நம்ம இன்னும் 2 நாளுக்கு ஒரு 2 இது போட்டு பார்க்கலாம்னு சொல்லி போட்டால் சரி, ஒரு 9 டேஸ்னா இருக்குது, 9 டேஸ்க்கு பரவாயில்ல போட்டுடலாம். அந்த ட்ரெஸ்ஸு சரி ஆனவத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ், அதனால் அதை எப்படியாச்சும் வாங்கிடணும்னு சொல்லிட்டு நான் போட்டேன். பார்த்தா 14 டேஸ்க்கு இருக்குது, ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் இந்த மந்த்து அது முடிஞ்சிடு, இன்னும் 8 டேஸ் இருக்குது. ஸோ 8 டேஸில் 80 கிரேட்டு, அதாவது நம்ம நியூ இயர் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம், அப்போ வந்து நம்ம நைட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஸோ நைட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ட்ரிக்லாம் சொல்கிறோம். ஸோ அடுத்த காஸ்டியூம் வந்து என்னெல்லாம் இருக்கலாம் அப்படியும் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். அன்றைக்கி நைட்டே வீடியோ உங்களுக்கு சரியான வீடியோலாம் வரும், அதுக்கப்புறம் முக்கியமாக விலாகும் வரும், சரிங்களா. ஸோ விலாக் போடலான்ட்டு ஒரு இதில் இருக்கே, முக்கியமாக நாங்கள் கேக்கு வெட்ட போகிறதில்ல. ஸோ சும்மா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு அப்படியே மட்டை ஆகிட போகிறோம். ஸோ மட்டை ஆகிடும்னா நீங்கள் டபுள் மீனிங் எடுத்துக்காதீங்க, சும்மா தூங்க போகிறோம். அதாவது தூங்க மாட்டோம், ஃப்ரீ ஃபயர்னா உட்காந்து ஆடுவோம் கண்டிப்பாக. ஸோ வேறு லெவலில் இருக்கும் போதே அன்றைக்கி நைட்டு உங்களுக்கு ஒரு 2 வீடியோ இல்லை 1 வீடியோ வரும். ஸோ விலாகும் போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது, சரி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் விஷயம் சொல்ல மாதிரி இருக்கா, ஸோ எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கரெக்டாக, ஸோ இந்த வீடியோ பற்றின கரெக்டாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து 800 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறோம். இதெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை மட்டும்தான். ஸோ நம்ம போடுற வீடியோஸாலும் வருது, ஸோ டெய்லியும் நம்ம வீடியோஸ் போடுறதுனால, கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறதுனால நல்ல வியூஸும் வருது. ஸோ வியூஸ் வருதுன்னு சொல்கிறோமோ இல்லையோ ஆக மொத்தத்தில் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுது. ஸோ வேறு லெவலில்
ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சாரி, ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நான் பிக் பாட்சி கேமிங் குரு. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.